ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சாமியார் காட்டில் நடந்து போயின்றிருந்தார். அப்போ அவருக்கு மகாலட்சுமி தரிசனம் கொடுத்து நாளையிலேருந்து 22 நாளைக்கு உனக்கு ராஜயோகம்னு சொன்னான். நான் எல்லாத்தையும் திறந்த சாமியார், எனக்கு எதுக்கு ராஜயோகம் எல்லாம் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார். இல்லை, உன்னோட புண்ணிய பலனுக்கு 22 நாளைக்கு நீ ராஜயோகத்தை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா. மறுநாள் அந்த பக்கமாக வந்த அந்த நாட்டு ராஜா அந்த சாமியாரை பார்த்ததும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, நீங்கள் என்னோட அரண்மனைக்கு வரணும்னு சொல்லி அவரை பல்லக்கில் உட்கார வச்சு அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிடுறார். நாம் பாட்டுக்கு காட்டில் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தோம், நம்மளை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறானேன்னு அந்த சாமியாருக்கு பயங்கர கோபம். அந்த ராஜா சாமியாருக்கு தன் பக்கத்திலேயே ஆசனம் போட்டு உட்கார வச்சு மாலை மரியாதையெல்லாம் பண்ணுறார். சாமியாருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவருக்கு எப்படியாவது திரும்பி காட்டுக்கு போயிடணும். அதனால் ராஜாவோட கிரீடத்தை காலால் எட்டி உதைச்சார். மகாலட்சுமி பார்த்தா அந்த கிரீடத்திலேருந்து பாம்பு வர மாதிரி பண்ணினா. உடனே எல்லாரும் மெய் சிலிர்த்து போய், நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானி, ராஜாவோட கிரீடத்தில் பாம்பு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவர் உயிரை காப்பாற்றியிருக்கீங்க, இனிமேல் நீங்கள் அரண்மனை அந்தப்புறத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டா. இவருக்கு எரிச்சலாயிடுத்து. என்ன செய்யலாம்னு யோசிச்சார். ராத்திரி 12 மணிக்கு அந்தப்புற கதவை டபடபான்னு தட்டி மகாராணியோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். மகாலட்சுமி, இது என்னடா இந்த ஆளோட வம்பா போச்சேன்னு அந்தப்புறம் இடிஞ்சு விழற மாதிரி பண்ணினா. ராஜாக்கு ஆச்சரியம். சாமி, நீங்கள் 2வது முறையாக என் உயிரை காப்பாற்றியிருக்கேங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரியாக 21 நாளாச்சு. மகாலட்சுமி, நாளைக்கு நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொன்னான். இவர் என்ன தான் நடக்க போகிறது பார்க்கலாம்னு காத்துருந்தார். மறுநாள் இந்த சாமியார் ஒரு மாம்பழத்தை ராஜாவுக்கு பிரசாதமாக கொடுத்தார். அதை சாப்பிட்ட ராஜா மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அரண்மனை வைத்தியர் பரிசோதனை பண்ணி நீ சாப்பிட்ட மாம்பழத்தில் விஷம் கலந்திருந்ததுன்னு சொன்னான். ராஜா பயந்து போய், நீ 2 தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்க, அதனால் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொல்லி அவரை காட்டிலேயே கொண்டு போய் விட்டுடுறார். இவ்வளவுதான் வாழ்க்கை. நாம் அனுபவிக்கிற எல்லா பதவிக்கும் நாம் செஞ்ச பூர்வ புண்ணியந்தான் காரணம். எந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச புண்ணியத்தினால இந்த ஜென்மத்தில் சௌக்கியமாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து நல்லது செஞ்சுட்டே வந்தால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பேர் புகழ் பதவியோட சௌக்கியமாக இருப்போம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.